வனத்துறை விசாரணையின் போது மர்மமான முறையில் உயிரிழந்த விவசாயி அணைக்கரை முத்துவின் உடல் மறு உடற்கூறு ஆய்வு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், இந்த மறு பிரேத பரிசோதனை நடைபெறக்கூடிய அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, நீதிபதிகள் யாரும் இருக்காங்களா, கள நிலவரம் என்ன, விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ரியன். கடந்த 23ஆம் தேதி வனத்துறை விசாரணையின் போது மர்மமான முறையில் விவசாயி அணைக்கரை முத்து என்பவர் உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி வாகை குளத்தை சேர்ந்த இந்த விவசாயி மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் வனத்துறை தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து உடலை வாங்க மறுத்து 8 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக மறு உடற்கூறாய்விற்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறி அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கலும் செய்திருந்தார்கள். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி பொங்கியப்பன் மறு உடற்கூறாய்வு செய்ய வேண்டும், அத்தோடு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தடயவியல் துறை தலைவர், அதே போன்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தடயவியல் துறையினுடைய துறை தலைவர் ஆகிய மற்றும் ஒரு பேராசிரியர், மூத்த பேராசிரியர் ஆகிய மூவர் அடங்கிய குழுவினர் இந்த உடற்கூறாய்வை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது பிணவரையில் தற்போது இந்த உடற்கூறாய்வு என்பது தொடங்கி இருக்கிறது. சற்று முன்புதான் அந்த உடற்கூறாய்வு என்பது தொடங்கி இருக்கிறது. அந்த 3 மருத்துவர்கள் உடற்கூறாய்வு செய்யக்கூடிய அதே நிலையில் அம்பாசமுத்திரம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் தான் அந்த உடற்கூறாய்வும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. அவரும் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதே போன்று அவரது உறவினர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களது உறவினர்களிடம் ஒப்புதல் பெற்ற பின்பு தற்போது இந்த உடற்கூறாய்வானது தொடங்கி இருக்கிறது. நீண்ட நாட்களாக உடலை பெற மறுத்த நிலையில் இந்த மறு உடற்கூறாய்வு முடிந்த பின்பதாக அவரது உடலை பெற்றுக்கொள்வதற்கு அவரது உறவினர்களும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மறு உடற்கூறாய்வில் நீதிபதி தங்களிடம் பெற்ற அந்த 18 காயங்கள் இருப்பதாக ஒப்புதல் பெற்ற அதனுடைய அடிப்படையில் அதே 18 காயங்கள் வெளிவரும் என்று தாங்கள் நம்புவதாகவும் அவரது உறவினர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அவர்கள் வழக்கும் தொடர்ந்திருந்தார்கள். தற்போது அந்த மறு உடற்கூறாய்வானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.